கண்ணீர் தலையணையை நினைக்க சத்தம் வராமல் அழுதாள் அசுவினி. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்? அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். அவருடைய உடல்நிலை அவருக்கு பயத்தை உண்டாக்கிவிட்டது. என்ன காரணத்தை சொல்லி தடுத்தாலும் கேட்கும் நிலையில் அப்பா இல்லை. அவர் நிலையில் யார் இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள். திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்பதில் அம்மாவும் அப்பாவும் தீவிரமாக இருக்கிறார்கள். அப்படியானால் பரத் மனசுக்குள் காதலால் அரித்து கொண்டிருக்கிற அவரை எப்படி மறக்க முடியும்? அவரை சந்தித்து பேசலாமா? என்னவென்று பேசுவது? வீட்டில் வரம் பார்க்கிறார்கள் என்று கூறலாமா? சே, பார்க்கட்டுமே, அதற்கென்ன என்று பதில் கூறிவிட்டால் நான் ஏன் எதிர்மறையாகவே யோசிக்கிறேன்? அவர் என்னை பார்த்த பார்வையிலே காதல் தெரிந்ததே. சிலர் சாதாரணமாகவே பார்ப்பதே காதல் ததும்பத்தான் இருக்கும். அதை காதல் என்று எடுத்துக்கொள்ள முடியாதே. அப்படி பரத் என்னை காதலித்தால் தைரியமாய் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறியிருப்பாரே. மண்டு, நீ அழகாக இருக்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு கோடீஸ்வரன் காதலித்து விடுவானா? அதெல்லாம் சினிமாவுக்குத்தான் ஒத்து வரும். அவன் நினைத்தால் பேரழியாய் மனைவியை தேர்வு செய்வானே. அவ்வளவு ஏன்? என்னை விட அமுதா அழகிதான். பணக்கார பெண், சொந்த அத்தை பெண். அவளை விட்டு விட்டு என்னை காதலிப்பானா என்ன? இது என் அதீத கற்பனையோ? என்னை போன்ற நடுத்தர குடும்பத்து இளம் பெண்கள் ராஜகுமாரன் குதிரையில் வந்து தன்னை கவர்ந்து சென்று முடிப்பான் என்று காணும் அதே கனவை நானும் காண்கிறேனோ? இல்லை, பரத் உன்னை நேசிக்கிறார் என்று இதய மூலையில் ஏதோ ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஏன்? ஒரு பெண்ணின் மனதை இன்னொரு பெண்தான் அறிவாள். அதிலும் அமுதா என் உயிர் தோழி. என் மனதை பற்றி அவளை தவிர வேறு யாருக்கு தெரியும்? பரத் அன்று கல்லூரிக்கே பார்க்க வந்ததை புரிந்து கொண்டவளாயிற்றே. அவளிடம் சொன்னால் ஏதாவது ஆலோசனை கூறுவாள், பரத்திடம் பேசுவாள். ஆனால் அவள் இப்போது இங்கில்லையே. ஏதோ வேண்டுதல் என்று கூறி குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்ய புறப்பட்டு போய் 10 நாள் ஆகிறது. திரும்பி வர இன்னும் 1 வாரம் ஆகும். வந்து உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும். மர்மமாய் இருக்கட்டும் என்று தான் சொல்லாமல் மறைத்தேன். தெரிந்தால் ரொம்ப ஆனந்தப்படுவாய் என்று கூறிவிட்டு சென்றவள் இன்னும் வரவில்லை. அவள் இருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். ஒரு வழியும் புலப்படவில்லையே. என்ன செய்ய போகிறேன்? அந்த பேதையின் நெஞ்சம் அரற்றிக்கொண்டே இருந்தது. சென்னையின் நவீன மருத்துவமனை ஆபரேஷன் தியேட்டர் வாசலில் நிலை கொள்ளாமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் தயாளன். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்கிற பதற்றத்திலே உடல் முழுக்க வியர்த்து வழிந்தது. நகரத்தின் மிக முக்கிய புள்ளி. 5 ஆண்டுக்கு முன் கார் விபத்தில் தன் மனைவியையும் மூத்த மகன் மகேந்திரனையும் பலி கொடுத்தவர். இப்போது மறுபடியும் விபத்து. இளைய மகன் கோபி எல்லா விஷயத்திலும் வேகம். 80 குறையாமல்தான் கார் ஓட்டுவான். தயாளன் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டார். கேட்டால்தானே? அவர் பயந்தது போலதான் நடந்து விட்டது. லாரி மீது கார் மோதி அப்பளமாய் நொறுங்கி கண்ணாடி சில்லுகள் மார்பிலும் வயிற்றிலும் இடுப்பிலுமாய் குத்தி கிழித்து அதற்கான அறுவை சிகிச்சை தான் நடந்து கொண்டிருந்தது. தயாளனுக்கு இதயம் பலவீனமாய் இருந்தது. ஆனால் 1 ஆண்டுக்கு முன்பே கம்பெனி பொறுப்புகளை கோபியிடம் ஒப்படைத்து விட்டார். முன்பை விட உடம்பு ரொம்பவே தளர்ந்து இருந்தது. அலுவலக மேலாளர் சித்ரஞ்சன் தான் அவரை தேற்றினார். ஒன்றும் ஆகாது சார், கவலைப்படாதீங்க. எப்படி சித்ரஞ்சன், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? என் மனைவியையும் பெரிய மகனையும் விபத்திலேயே பறி கொடுத்துட்டேன். எங்கே கோபியும் பறி கொடுத்துடுவேன்னு பயமாக இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சார். தலையில் அடிபட்டிருந்தாதான் பிரச்சனையே. கடவுள் புண்ணியத்தில் தலையில் அடிபடலை. வயிற்றில் தான் கண்ணாடி சில்கள் நிறைய குத்தி கிழிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் அப்புறப்படுத்த தான் ஆப்ரேஷன் நடக்குது. மற்றபடி எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். ரத்தம் நிறைய வெளியேறிடுச்சு. தேவையான ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்கள் கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. பரிவாய் ஆறுதலாய் அவர் சொன்ன வார்த்தைகள் தயாளனை ஓரளவு சமாதானப்படுத்தியது. இயற்கையில் சாய்ந்தமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வணங்கினார். மேலும் 1 மணி நேரம் கடந்தது. ஆபரேஷன் தியேட்டர் கதவு திறந்தது. கலைத்த முகத்துடன் மருத்துவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியே வர தயாளன் ஆர்வமுடன் அவர்களை நோக்கி வந்தார். டாக்டர், என் மகன்?
ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. கவலைப்படாதீங்க தயாளன். தலைமை மருத்துவர் சீனிவாசன் அவர் தோளில் ஆறுதலாக தட்டி கொடுத்தார். நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. என் பிள்ளையை நான் பார்க்கலாமா? அவர் முகத்தில் நிம்மதி படர்ந்தது. மருத்துவர் வெங்கட் அவர் அருகில் வந்தார். வெங்கட் கோபியின் கல்லூரி தோழர் என்பதால் தயாளனுக்கு நன்கு பரிச்சயம். இல்லை இல்லை சார், கோபிக்கு நினைவு திரும்ப 2 மணி நேரம் ஆகும். அதுவரைக்கும் பார்க்க அனுமதி இல்லை. அதுவரை காத்திருங்க. தயாளன் பதில் கூறாமல் மௌனமானார். சீனிவாசன் வெங்கட்டை பார்த்து கண்களால் சமிக்கை செய்தார். புரிந்து கொண்டவராய் மெல்ல தலையசைத்தார் வெங்கட். சீனிவாசன் தன் அறையை நோக்கி நடந்தார். வெங்கட் தயாளனின் தோளில் கை வைத்தார். சார். என்னப்பா? தலைமை டாக்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார். வாங்க. என்ன விஷயம்? சட்டன அவரின் முகம் கலவரத்திற்கு மாறியது. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இனிமேல் கோபிக்கு எந்த மாதிரி சிகிச்சை தரணும்னு பேசுகிறதுக்கு தான். ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன் வெங்கட். வாப்பா போகலாம். சித்ரஞ்சன் நீங்களும் வாங்க. அவர் அவசியம் இல்லை, நீங்கள் மட்டும் வந்தால் போதும். தயாளன் ஒரு மாதிரி பார்த்தபடி பின்தொடர்ந்தார். உட்காருங்க தயாளன் என்று சீனிவாசன் சிறிது நேர தயக்கத்திற்கு பின் பேசினார். அவர் கூறியவற்றை கேட்டு துடிதுடித்தார் தயாளன். அரை மணி நேரம் ஓடியது. மனம் கணக்க கண்களை மூடி தலைகவிழ்ந்து அமர்ந்திருந்தார் தயாளன். வெங்கட் ஆறுதலாய் அவர் கையை பற்றினார். நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி சார்? அப்புறம் கோபிக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவீங்க? கோபிக்கு ஆறுதல் சொல்கிறதா? ஐயோ, என்னால் அது முடியாது. விஷயம் இப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சால் உயிரையே விட்டுருவானே. நீங்கள் சொன்னது தாங்கிக்கக்கூடிய விஷயமா? வெங்கட், என் குடும்பத்தில் மட்டும் அடுக்கடுக்க ஏன் இந்த சோதனை? அவர் முதுகு குலுங்கியது. தயவு செய்து அழுவாதீங்க, நடக்க வேண்டியதை பாருங்கள் என்றார் சீனிவாசன். உங்களால் முடியலன்னா நான் கோபிக்கிட்ட இதமாக இந்த விஷயத்தை சொல்லட்டுமா? வேணாம் வெங்கட், அவனுக்கு இந்த விஷயமே தெரியக்கூடாது. இல்லை சார், கோபிக்கு இந்த விஷயம் தெரியறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படி வெங்கட், தாங்கிக்கிற விஷயமா இது? வேணாம், என் பிள்ளைக்கு இது தெரியக்கூடாது. பிறகு எப்படி? என் பிள்ளையோட மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். அவனுக்காகத்தான் நான் வாழ்கிறேன். எனக்குள்ளே அவனை பற்றி நிறைய கனவுகள் இருக்குது. 4 பேரை போல அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நிலைமையில் கோபிக்கு கல்யாணமா? வெங்கட் முகம் அதிர்ச்சியாய் மாறியது. புரியுது, ஒரு உன்னோட வாழ்க்கையில் விளையாடுமான்னு கேட்க போகிற, அப்படித்தானே? ஆமாம், விளையாடத்தான் போகிறேன். என் பிள்ளையோட வாழ்க்கையில் அந்த கடவுள் விளையாடலை, என் வம்சமே இல்லாமல் போக போகுதே. அதை விட இது பெருசு. இருக்கிற வரைக்கும் கோபி ஆனந்தமாக இருந்துட்டு போகட்டுமே. எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் சார்? கோபி வேறு டாக்டரை பார்த்தால் உண்மை தெரிஞ்சிடுமே. அதை பிறகு பார்த்துக்கலாம், நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் தயவு செய்து இந்த விஷயத்தை கோபிக்கோ மற்றவங்களுக்கோ தெரியாமல் பார்த்துக்கிறது எங்கள் பொறுப்பு. கவலைப்படாமல் போய் வாங்க சார். டாக்டர் தொழிலுங்கிறது கத்தியை எடுத்து சதையை அறுத்து கூறு போடுறது தான். அதனால் மனிதாபிமானம் இல்லாமல் போயிடாது. உங்கள் உணர்வுகளை புரிஞ்சு மதிப்பளிக்கிற மனுஷங்க தான் நாங்களும் என்றார் சீனிவாசன். நன்றி டாக்டர். நெடியதோறு பெருமூச்சுடன் எழுந்தார் தயாளன்.